நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெச்பிசிஎல் ரிக்ரூட்மெண்ட் 2021 ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 294 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறக்கான ப்ரொசீஜரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. இந்த வேலை வாய்ப்புக்கான போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணுறக்கான டேட் எப்போ, இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸரு, குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸரு, பிளண்டிங் ஆஃபீஸரு, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 294 போஸ்ட்டுக்கான காலியிடங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18-27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் வைஸாக செக் அஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 தொடங்கி 2,40,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்குது, அவங்களுக்கு வந்து குரூப் டாஸ்க் நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,180 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு. 1,000 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும், 180 ரூபாய் வந்து ஜிஎஸ்டியும் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/6/2022 ஜூன்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/7/2022 ஜூலை மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கலாம்.